மகரராசி என்பரில் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணிட்டோம்னா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கும். தப்பு கிடையாது. ஒரு விஷயத்துல ரொம்ப பட்டுதல் வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. பேலன்ஸ்டா இருங்க. ரொம்ப அதன் மேல இதைத்தான் நான் ஹோப்பா நம்பின்னு இருக்கேன்னு சொல்லி எந்த விஷயத்தையும் வைக்காதீங்க. ஏன்னா ஒரு காரியத்து கூட இன்னொரு காரியத்தை நீங்க செயின் லிங்க் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அது கஷ்டம். நம்மளுடைய நிறைய ஜாதகம் பாக்குறதுல நான் அனுபவப்பட்டது அந்த மாதிரி செயின் லிங்க் போடும்போது தான் அதுதான் முதல் தடங்கள் அப்படின்னு சொல்லுவா. அதனால என்றைக்குமே அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். உதாரணத்துக்கு அந்த வீடு விற்றா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இதை விற்றா தான் நான் கடன் அடைக்க முடியும், இந்த மாதிரி அதை ஒன்றை மட்டும் நம்பியிருக்காதீங்க. பல விஷயங்களை நோக்கி உங்களுடைய மனதை செலுத்துங்க. இதை ஒன்றை நம்பி நீங்கள் வந்து சில நேரங்களில் ஜோதிடம் கூட கேட்குறதுக்கு போவீங்க, அப்படி வேண்டாம். நம்பியிருங்க. இதுக்கு அப்பாற்பட்டு வேறு என்ன முயற்சிகள் அப்படிங்கிறதையும் பாருங்கள். அது உங்களுக்கு நிச்சயம் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். புதிய தொழில் லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது சில நேரங்கள் உங்களை தப்பாக கைட் பண்ணாங்கன்னா அது என்னங்கிற சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நல்லா பேசலான்னு சொல்லிட்டு அவள் மேலே ரொம்ப அன்பும் ஆதரவும் செலுத்தி பண விஷயங்களில் ஏமாந்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் ரொம்ப கவனமாக வைத்துக்கணும். மறதியில் சில பொருட்களை எங்கேயாவது விட வேண்டாம். மகரராசி அன்பர்கள் எல்லா விஷயங்களும் ரொம்ப தெல்ல தெளிவாக யோசிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெற்றியை தரக்கூடிய பிரயாணங்களாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு.